இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன். காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் 13:19 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கவனியுங்கள். வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிது, தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு அருவறுப்பு என்று சொல்லி வாசிக்கிறோம். வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிது. வாஞ்சை, எல்லாருக்கும் ஆசைகள் உண்டு, அநேக எதிர்பார்ப்புகள் உண்டு. தனக்கு இது நடந்தால் நன்றாயிருக்கும், என் வாழ்க்கையிலே நான் இதை செய்ய விரும்புகிறேன் சொல்லி பலவிதமான விருப்பங்களோடு கூட மனிதன் வாழுகிறான் என்பது உண்மையான ஒரு காரியம். நியாயமான வாஞ்சையாக இருக்க வேண்டும், நன்மைக்கு ஏதுவான வாஞ்சையாக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. 12:5 வாசிக்கும் பொழுது நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள் என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளுடைய நினைவுகள், ஆசைகள், விருப்பங்கள், வாஞ்சைகள் நியாயமானதாக இருக்க வேண்டும். நியாயமானது என்று சொன்னால் அது மற்றவர்களை பாதிக்கக்கூடியதாக, தேவனுடைய சித்தத்துக்கு மாறானதாக இருக்கக்கூடாது. மனிதன் எல்லா காரியங்களுக்கும் ஆசைப்படக்கூடாது என்பது உண்மையான ஒரு காரியம். தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். மற்றொருவனுக்கு ஒன்று இருக்கிறது என்பதனாலே அது எனக்கும் வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சிக்கக்கூடாது. ஒரு காரியம் நமக்கு கிடைக்குமானால், நான் ஆசைப்படுகிறது எனக்கு கிடைத்து விடுமானால் அது மிகுந்த மகிழ்ச்சியை உண்டாக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. 13:12 நாம் ஏற்கனவே படித்தோம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம். அது உண்மைதான். நாம் விரும்பினது வரும்போது நிச்சயமாக அது மிகுந்த மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆனால் அதே வேளையிலே நாம் விரும்பினதெல்லாம் கிடைத்து விடுமா என்று சொன்னால் நிச்சயம் இல்லை என்பதுதான் உண்மையான ஒரு காரியம். தேவன் நமக்கென்று திட்டங்களை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்திற்கு ஏற்றாற் போல அநேக காரியங்களை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். மற்றவனுக்கு கொடுக்கப்படுகிறது எனக்கும் கொடுக்கப்பட்டு ஆக வேண்டும் என்பது இல்லை. 1 Corinthians 12:11 வாசிக்கும் பொழுது இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியார் மூலமாக தம்முடைய பிள்ளைகளுக்கு வழங்கும் வரங்களை பற்றி அவர் பேசுகிறார். அந்த வரங்கள் கூட அவருடைய சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறாராம். அதே அதிகாரம் கடைசிக்கு வருவோமானால் இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். முக்கியமான வரம் என்றால் என்ன என்றால், நான் வாழுகிற சூழ்நிலையிலே எப்படிப்பட்ட வரம் எனக்கு தேவையோ அதுதான் முக்கியமான வரமாயிருக்கிறது. தேவனுடைய திட்டம் என் வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்காக எனக்கு எப்படிப்பட்ட வரம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவசியமாயிருக்கிறதோ அந்த வரம்தான் என்னுடைய வாழ்க்கையிலே முக்கியமான வரம். மற்றொருவனுக்கு இருக்கிற வரம் அல்ல, அல்லது பிரபலமாவதற்காக உதவியாயிருக்கக்கூடிய வரம் அல்ல. என் சூழ்நிலையிலே தேவன் என்னை எப்படி பயன்படுத்த விரும்புகிறாரோ அதற்கேற்ற வரத்தை நான் முக்கியமான வரமாக எண்ணி நான் அதை விரும்ப வேண்டும். ஆனால் அப்படியிருந்தும் தேவன் தம்முடைய விருப்பத்தின்படி அவனவனுக்கு அதை பகிர்ந்து கொடுக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, மத்தேயு 25 ஒரு எஜமானன் தன்னை வேலைக்காரர்களை அழைத்து அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக தாளந்துகளை பிரித்து கொடுத்ததாக ஒரு உவமையை ஆண்டவர் சொல்கிறார். மத்தேயு 25:15 மட்டும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும் ஒருவனிடத்தில் 2 தாளந்தும் ஒருவனிடத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான் என்று சொல்லி வாசிக்கிறோம். திறமைக்கு தக்கதாக, அப்படியானால் எஜமானன் அந்த வேலைக்காரர்களின் திறமையை அறிந்திருந்தான். அதே போல நம்முடைய ஆண்டவர் எதை நமக்கு கொடுக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்தவராக இருக்கிறார். என்னால் எதை கையாள முடியும் என்பதை அவர் நன்றாக அறிந்து அதை தான் நம்முடைய கையிலே கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் எதை வேண்டுமானாலும் விரும்பலாம், ஆனால் தேவன் சரியானதை நமக்கு கொடுப்பார் என்பதை நாம் நம்ப வேண்டும். நாம் விரும்பினது கிடைக்கும் பொழுது அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை.
ஆனால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருப்பதனாலே நம்முடைய வாஞ்சையை ஆண்டவரிடத்திலே சொல்ல முடியும். எனக்கு இது வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கேட்கவும் எனக்கு உரிமை உண்டு என்பது உண்மைதான். ஆனால் அதே வேளையிலே அவருக்கு சித்தமானதை அவர் கொடுக்கும்போது நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். சில வேளையில் அவர் கொடுக்கும் காரியம் எனக்கு பிரியமானதாக இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு தெரியும் அது எனக்கு அவசியம் என்று சொல்லி அதன் மூலமாக தேவன் பெரிய காரியத்தை செய்வது அவருடைய திட்டமாய் இருக்கிறது என்பதும் அவர் அறிந்ததினால்தான் அதை அவர் நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். இதை தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். நான் விரும்பினது எனக்கு வேண்டும் என்று சொல்லி சிறு பிள்ளையை போல பிடிவாதம் பண்ணி நாம் தொந்தரவு செய்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. கிடைக்காத பொழுது சோர்ந்து போகவும் கூடாது. தேவன் ஒன்றை கொடுக்கும் பொழுது பெருமைப்படுகிறவர்களாயும் இருக்கக்கூடாது என்பதுதான் உண்மையான ஒரு காரியம். வாழ்க்கை என்பது அதுதான். இன்றைக்கு சில பிள்ளைகள் தாங்கள் விரும்பின பாடம் கல்லூரியிலே கிடைக்கவில்லை என்று சொன்னால் தங்கள் வாழ்க்கையை முடித்து கொள்கிறார்கள். அது எத்தனை பெரிய மதியீனமான காரியமாக இருக்கிறது. ஒருவேளை உலகத்திலே நியாயம் என்பது இல்லைதான், நியாயமாக எனக்கு கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் அநியாயம் நடக்கிறதுனாலே நமக்கு கிடைக்க வேண்டியது கூட கிடைக்காமல் போகலாம். அது உண்மைதான். அது மனச்சோர்வை உண்டாக்குகிறது என்பது உண்மைதான். அது பயங்கரமான மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது என்பது உண்மைதான். ஆனால் அதை காட்டிலும் நம்முடைய ஜீவன் வெளியேற பெற்றது அல்லவா? அதை எடுப்பதற்கு நமக்கு உரிமை இல்லையே. அதை நாம் சம்பாதிக்கவில்லையே. தேவன் அதை கொடுத்தாரே. ஜீவனை கொடுத்தவர் அதற்கு தேவையானதையும் கொடுப்பார் என்று தானே பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தின் மக்கள் அதை அறியாதவர்களாய் இருந்தாலும் தேவனை அறிந்திருக்கிற நானும் நீங்களும் தேவன் நமக்கு சரியானதை கொடுப்பார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். ரோமர் 8:28 வசனத்திலே நமக்கு நன்றாய் தெரிந்த வசனம்தான், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறார். தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் யார்? தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும். அது மட்டுமல்ல, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோமா என்பதை மட்டும் சோதித்து பார்க்க வேண்டும். அவரிடத்தில் நாம் அன்பு கூறுவோமானால் அவர் எனக்கு தீமை செய்ய மாட்டார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த இடத்தில்தான் ஆண்டவர் கொடுக்கிற காரியம் எனக்கு நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். தற்சமயம் அவர் கொடுத்தது எனக்கு பிடித்ததோ பிடிக்கவில்லையோ, ஆனால் என் தேவன் தவறானதை எனக்கு கொடுக்க மாட்டார், சரியானதை கொடுப்பார், நன்மைக்கு ஏதுவாக அதை செய்வார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. நீதிமொழிகள் 13:19 வசனத்திலே வாஞ்சை நிறைவேறும் போது ஆத்துமாவுக்கு இனிது என்று சொல்லி வாசிக்கிறோம். உண்மைதான். நிறைவேறவில்லை என்று சொன்னால் நானும் நீங்களும் என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவரை தூஷிக்கப் போகிறோமா? ஆண்டவரை விட்டுவிடப் போகிறோமா? இல்லை, தேவனுடைய பிள்ளை அப்படி செய்ய முடியாது. ஆண்டவருக்கு நாம் காத்திருக்க வேண்டும். 20:22 வசனத்திலே கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை இரட்சிப்பார் என்று சொல்லி அந்த வசனத்தின் பின்பகுதியில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்க பழக வேண்டும். அவர் நம்மை உயர்த்தும்படிக்கு, இது எனக்கு கிடைத்தால்தான், இது எனக்கு நடந்தால்தான் என் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லி நாம் பிடிவாதம் பண்ணக்கூடாது. என் வாழ்க்கையிலே தேவன் நிறைவேற்றுவாரானால் நான் காலமெல்லாம் அவருக்கு நன்றி உள்ளவனாய் வாழ வேண்டும். கிடைக்காவிட்டாலும் அவர் என்னை நேசிக்கிறார் என்பதை, அவர் ஒரு பொழுதும் எனக்கு தீமை செய்ய மாட்டார் என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும். இது தேவனுடைய பிள்ளைகளுடைய அற்புதமான குணமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஒன்றையும் தீமையாய் செய்ய மாட்டார் என்பது மட்டுமல்ல, அவர் நன்மையான ஈவுகளை நமக்கு கொடுக்கிறவருமாயிருக்கிறார். ஒருமுறை ஆண்டவர் சொல்லும் பொழுது, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரமபிதா கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி ஆண்டவர் அழகாய் சொல்கிறார். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாட்கள் கடந்து போகும் பொழுது நாம் உண்மையாகவே ஆண்டவரை நாம் நேசித்து நம்முடைய வாழ்க்கையிலே ஓடும் பொழுது தேவன் எவ்வளவு அற்புதமாய் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக செய்திருக்கிறார் என்பதை நாம் காணப்போகிறோம். அது நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையாக இருக்கப் போகிறது. நாம் கேட்டது கொஞ்சமாக இருக்கலாம், ஆனால் அவர் செய்ததோ அதைவிட அதிகமாக இருக்கும் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம். இந்த 19 வசனத்தினுடைய பின்பகுதியை நாம் வாசிக்கலாம். தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு அருவறுப்பு என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. தீமையை விட்டு விலகுவது என்ற அந்த வார்த்தையை நாம் கேட்கும் பொழுதே
கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது தீமையை விட்டு விலகுவது என்று சொல்லி நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். நீதிமொழிகள் 8:13 அதை வாசித்தோம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று சொல்லி தீமையை விட்டு விலக வேண்டும். எது தீமை என்று சொல்லி நாம் காணும் பொழுது அதை விட்டு விலக வேண்டும். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடையாளமாக காணப்படுகிறது. ஆனால் மூடனோ என்ன செய்கிறானாம்? தீமையை விட்டு விலகுவது அவனுக்கு அருவறுப்பு என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அவன் தீமையை தொடருகிறவனாயிருக்கிறான். தீமைக்கு தீமை செய்வேன் என்று சொல்லி சொல்லுகிறவனாக இருக்கிறான். அது நிச்சயமாய் நம்மை கெடுத்து போடும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை ஆண்டவர் விட்டுவிட சொல்லும் பொழுது நாம் அதை விட்டுவிட வேண்டும். மூடனுக்கு தீமை செய்வது என்பது விளையாட்டு போல் இருக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசித்திருக்கிறோம். 14:16 வாசிக்கும் பொழுது, ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான், மதியீனனோ மூர்க்கம் கொண்டு துணிகரமாயிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான். இந்த பயந்து தீமைக்கு விலகுவது என்பது கோழைத்தனத்தைப் போல அநேகர் நினைத்துக் கொள்கிறார்கள். ஒருவன் சண்டைக்கு வருவானானால், நம்மோடு கூட பிரச்சனைக்கு வருவானானால், நாம் அமைதலாக அந்த இடத்தை விட்டு சென்று விட வேண்டும். அப்படி செல்வது கோழைத்தனம் அல்ல, அது ஞானமாக இருக்கிறது. வீணான பிரச்சனை ஒரு பொழுது நமக்கு நன்மையை கொடுக்காது. ஆனால் மூடனோ பயந்து அந்த இடத்தை விட்டு விலகுவதோ அவனுக்கு அருவறுப்பாயிருக்கிறது என்று சொல்லி நாம் நீதிமொழியில் 13:19 வாசிக்கிறோம். தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு அருவறுப்பு. அதனால்தான் அவன் அதிலே துணிகரமாயிருக்கிறான் சொல்லி 14:16 வாசிக்கிறோம். மதியீனனோ மூர்க்கம் கொண்டு துணிகரமாயிருக்கிறான். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும். நான் அவனை விட பலசாலி என்பதை நான் நிரூபித்து காட்ட வேண்டும் என்று சொல்லி தீமையை தொடர்ந்து தன் வாழ்க்கையை நாசப்படுத்துகிறவனாக இருக்கிறான் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம். ஆனால் தேவனுடைய மனுஷனோ, தேவனுக்கு பயப்படுகிற ஞானம் உள்ளவனோ பயந்து தீமைக்கு விலகுகிறான். பிரியமானே, இது நமக்கு அவசியமான ஒரு காரியம். தீமையினாலே இங்கே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று சொல்கிறார். அதனால்தான் சத்துருக்களை நீ நேசி என்று சொல்கிறார். ஒரு கன்னத்திலே அறைந்தால் மறுக்கன்னத்தை திருப்பி காட்டு என்று சொல்கிறார். அதெல்லாம் கோழைத்தனம் அல்ல, சண்டை போடுவது வீரமும் அல்ல. ஒருவன் நம்மை அடிக்கும் பொழுது திருப்பி அடிக்காமல் இருப்பதுதான் உண்மையான பலனாக இருக்கிறது. அந்த பொறுமை என்பது நமக்குள்ளே இருக்கிற பலனை காட்டுகிறதா இருக்கிறது. அநேக நேரத்தில் உலகம் நமக்கு எதை கற்றுக் கொடுத்திருக்கிறது என்று சொன்னால், வீரன் என்று சொன்னால் சண்டையிட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அது உண்மை இல்லை. பொறுமையாயிருப்பதுதான் கடினமான காரியம். தீமை செய்யப்படும் பொழுது திருப்பி நன்மை செய்வதுதான் உண்மையான பலனாக இருக்கிறது என்பது உண்மையான ஒரு காரியம். ஆனால் மூடனோ தீமையை விட்டு விலகுவது அருவறுப்பாக அவன் எண்ணுகிறான் சொல்லி வேதம் சொல்கிறது. நாம் கர்த்தருக்கு பயப்படுவோமானால் தீமையை விட்டு நாம் விலக வேண்டும். தேவன் அதை தான் விரும்புகிறார். அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் தீமையினாலே வெல்லப்படுவோம். இந்த பூமியிலே நாம் தோற்றுப்போவோம். பிசாசனுடைய வாழ்க்கையிலே வெற்றி பெறுவான். அதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். இந்த 19 வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனிது. ஆண்டவர் நம்முடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுவாரானா? அவருக்கு நன்றி உள்ளவளாயிருங்கள். ஒருவேளை நம்முடைய வாஞ்சைகள் நிறைவேற்றப்படாமல் போனாலும் தேவன் ஒரு பொழுதும் தீமை செய்ய மாட்டார் என்பதை மனதிலே வையுங்கள். அது மட்டுமல்லாமல் தீமையை விட்டு விலக வேண்டும். ஆனால் மூடனோ தீமையை விட்டு விலகுவதை அருவறுப்பாக எண்ணுகிறான். அப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு இல்லாதபடிக்கு ஜாக்கிரதையாக இந்த பூமியை நன்மையினாலே வெல்ல பழகுவோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வதிப்பாராக. அமேன்.